Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆண் குழந்தை பிறப்பதற்கான சில அறிகுறிகளை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அதையும் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கறது செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே பெண்கள் கர்ப்பம் அடைஞ்ச உடனே தன்னோட வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஆர்வம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஆனால் டாக்டர் கிட்ட நம்ம கேட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா சட்டத்தில் வந்து இடம் இல்லை. சில அறிகுறிகள் வச்சு நம்ம ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஆண் குழந்தை பிறப்பதற்கான சில அறிகுறிகள் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக அது என்னென்ன அறிகுறிகள்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரினோட கலரை வச்சே நம்ம வந்து ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாகவே கர்ப்பமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யூரின் அடிக்கடி பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா யூரின் அடர்ந்த மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் தான். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ பார்த்தீங்கன்னா அடர்ந்த மஞ்சள் நிறமாக தான் எப்போவுமே இருக்கும். இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சி அப்பவும் பார்த்தீங்கன்னா அடர்ந்த மஞ்சள் நிறமாக தான் இருக்குது. ஸோ இந்த சிம்டம்ஸ் வச்சு செகண்டும் எனக்கு ஆண் பேபியான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா செகண்ட் பேபிக்கு இப்போ தான் டேட்டிங் ஸ்கேன் வந்து நான் 14th அன்றைக்கி எடுக்க போகிறேன். ஸோ டேட்டிங் ஸ்கேன் எடுத்துட்டு நெக்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்கேனில் தான் நம்மளுக்கு ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் என்னோடய ப்ரெக்னென்சி பற்றி போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கர்ப்பமான உடனே மார்பகங்கள் வந்து பெரிதாக ஆரம்பிக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான பால் வந்து சுரக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இதனால தான் வந்து மார்பகங்கள் வந்து பெருசாகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடது மார்பகத்தை விட வலது மார்பகம் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். எனக்கு வந்து ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு, எனக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதடுல கால் பாதங்களில் வந்து வெடிப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருந்தாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். அடுத்தது முகத்தில் பார்த்தீங்கன்னா பரு வர ஆரம்பிக்கும். நிறைய வராது, ஒன்று ரெண்டு அடிக்கடி வர மாதிரி ஒரு ஃபீல் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முகம் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். நீங்கள் என்னதான் அடிக்கடி சோப்பு போட்டு மூஞ்ச கழுவுனாலும் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாதம் வந்து தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும். அப்படி இருந்தாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு எப்போவுமே ஹீட் உடம்பு தான். ஸோ எப்போ தொட்டு பார்த்தாலும் ஹீட்டாக தான் இருக்கும். எனக்கு குளிர்ச்சியாக இருந்த நாளே இல்லை. ஸோ எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியலை. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தூக்கம் வரும், நல்ல சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. வேலை எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் களைப்பாக சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடிக்கடி தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி இருந்தாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். எனக்கும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்பவும் பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 3 மந்த் பார்த்தீங்கன்னா நல்ல தூங்கிக்கிட்டே தான் இருந்தேன், ஆனால் அழுப்போடக்கூடிய தூக்கம் வந்து இல்லை. ஆனால் இந்த ப்ரெக்னென்சி அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தூக்கம் வருது, ஆனால் அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுறேன் இந்த ப்ரெக்னென்சி அப்போ. ஸோ என்ன குழந்தைன்னு தெரில. நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசி. பசியை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க, அந்தளவுக்கு பசியாக இருக்கும். அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். சாப்பிட்டுட்டே தான் இருப்போம் பசியில், ஆனால் வயிறு ஃபுல்லாகிற மாதிரி இருக்காது. திரும்பவும் போட்டு போட்டு சாப்பிடணும் போல இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும். வயிறு என்னதான் நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாலும் வயிறு எம்டியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஸோ இப்படி இருந்தாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்பவும் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரமான உணவுகள் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். புளிப்பாக காரமாக இருக்கிற உணவுகளை வந்து அடிக்கடி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ நான் அடிக்கடி வந்து சப்பாத்தி குருமா வந்து நல்லா சாப்பிடுவேன். எனக்கு காரசாரமாக சாப்பிடணும் போல் எனக்கு ஆசையாக இருக்கும். காரமாக ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்ருக்கேன், அந்த அளவுக்கு வந்து காரசாரமாக சாப்பிடணும் போல் இருக்கும். இந்த ப்ரெக்னென்சி அப்போவும் அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாளிக்கிற வாடையே வந்து பிடிக்காது, அந்த அளவுக்கு வந்து கொமட்டிக்கிட்டு வரும். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த் இல்லைன்னா 4 மந்த் வர வந்து குமட்டல் வாந்தி வந்து இருக்கும். தொடர்ந்து குமட்டல் வாந்தி வந்து தொடர்ந்து 4 மந்த் வரை இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மந்த் மட்டும்தான் குமட்டல் வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் குமட்டல் வந்து இல்லை.
வாமிட் பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வாமிட்டே வந்து வரல, ஆனால் ஆண் குழந்தை தான் வந்து பிறந்துச்சு. நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கும்போது இடது சைடாக படுத்திருந்தனா ஆண் குழந்தை தான், இல்லைன்னா வலது சைடாக படுத்திருந்தனா பெண் குழந்தை தான் உனக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக நம்மளால தூங்கவே முடியாது, ஏன்னா தூக்கம் வராது. கொஞ்ச நேரம் ஒரு சைடாக படுத்திருந்தோம்னா எந்திரிச்சு இன்னொரு சைடு வந்து படுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ தான் தூக்கம் வரும். ஏன்னா குழந்தை வந்து வயிற்றில் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரீயாக வந்து படுக்க முடியாது, எந்திரிச்சு திரும்பி திரும்பி தான் படுப்போம். ஸோ இதை வச்சுலாம் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா நம்மளோட முடி வளர்ச்சி வந்து அதிவேகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்பவும் பாத்தீங்கன்னா என்னோட முடி வளர்ச்சி வந்து அதிகரிச்சிச்சு. கர்ப்பமானாலே பெண்களுக்கு பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது வந்து அதிகமாவே இருக்கும். ஆனால் பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிவேகமாக வந்து முடி கொட்டும், ஆண் குழந்தைக்கு வந்து கம்மியாக வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த் வர முடி அதிவேகமாக கொட்டிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடி கொட்டுறது கம்மியாகி முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து கர்ப்பமாக இருக்கும்போது உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடை வந்து சரிசமமாக எல்லா பகுதிகளிலும் அதிகரிச்சிச்சுன்னா அது பெண் குழந்தை தான் சொல்லுவாங்க. ஆனால் வயிற்று பகுதி இடுப்பு பகுதி மட்டும் அதிகமாக சதை இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்து தெரியலை எனக்கு. என்னோட அக்கா பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒல்லியாக தான் இருந்தாங்க. லைட்டாக சதை வச்சிருந்துச்சு, வயிற்று பகுதி பார்த்தீங்கன்னா ஊசியாக இருந்துச்சு. ஆனால் என்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெக்னென்சி அப்போ நான் நல்லா குண்டாயிட்டேன். உடம்பு ஃபுல்லாக குண்டாக சதை வச்சுருந்ததுனால வயிறு பார்த்திங்கன்னா உருண்டை ஷேப்பில் இருந்துச்சு. ஆனால் எனக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு, எங்கள் அக்காவுக்கும் ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு. ஸோ வயிறோட ஷேப்பை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தவங்க குண்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஒல்லியாக இருப்பாங்க. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு ஊசி மாதிரி தெரியும், குண்டாக இருந்தாங்கன்னா உருண்டையாக தெரியும். ஸோ இதை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செக்கப் அப்போவும் உங்களோட குழந்தையோட ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அப்படி கம்மியாகிட்டே இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். என்னோட குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் அப்போ வந்து பெர் மினிட்ஸுக்கு வந்து 172 வந்து இருந்துச்சு ஹார்ட் பீட்டு. செகண்ட் ஸ்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா 168 வந்து மாறிடுச்சு. அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே வந்துச்சு. இப்படி கம்மியாகிட்டே வந்தாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் பிளாசண்டாவோட பொசிஷனை வந்து பாருங்கள். பிளாசண்டாவோட பொசிஷன் ஆன்டீரியர்லேயே இருந்துச்சுன்னா மாறாமல் அது வந்து ஆண் குழந்தைக்கான அறிகுறி தான். ஒவ்வொரு ஸ்கேன் அப்பவும் இதை வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் செக் பண்ணும்போது ஆன்டீரியர்லேயே இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தைக்கான அறிகுறி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.